இந்த காலத்து பிள்ளைகள் பொறுப்பாக இருக்கலாம்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எல்லோரும் ஒரே ஒரு கேள்விதான், இந்த பிள்ளை நேரடியாக 20 வயசில் பிறந்துச்சா? தெரியல. இந்த பிள்ளை பிறந்தவனே அதுக்கு 20 வயசுனா, இந்த பிள்ளை பொறுப்பு இல்லாமல் போனதுக்கு அந்த பிள்ளை காரணம். ஒரு குழந்தை பிறக்கையிலே 20 வயசு அந்த பிள்ளைக்கு அப்படின்னா அந்த பிள்ளை பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பிள்ளை காரணம். 20 வருஷம் உங்ககிட்டயே இருந்து தான் அந்த பிள்ளை வளர்ந்து 20 வயசுக்கு அப்புறம் பொறுப்பு இல்லாமல் இருந்தா அது பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்களும் காரணம். முதல்ல அதை நீங்கள் ஒத்துக்கணும். சரியா? ஒரு குழந்தை நேரடியாக 20 வயதிலே பிறக்கவில்லை, 20 ஆண்டு காலம் உங்களோடு இருந்த ஒரு பிள்ளை. அந்த காலத்தில் நாங்கள் சொல் பேச்சு கேட்டோம், பெரியவர்களை புரிந்து கொண்டோம், மதிப்பு இருந்தோம், வீட்டுக்குள்ள பெரியவங்க தான் நாங்கள் எந்திரிச்சு நிற்போம், அப்படியே கடவுள் மாதிரி வார்த்தையார பார்த்தோம், அவ்வளவும் போய் எல்லா காலகட்டத்திலும் பெரியவர்களுக்கு எதிராக ஒரு மனநிலையை அடுத்த தலைமுறை வைத்துக் கொண்டிருக்கும். ஜெனரேஷன் கேப் என்கிற வார்த்தை ஒன்று இப்போது கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. தலைமுறைக்கு இடையில் இடைவெளி இருப்பது என்பது காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் தான். ஆக என்னுடைய அடுத்த தலைமுறை என்னை போல் இல்லை என்ற ஒரு கவலையும் கோபமும் பெரியவர்களுக்கு இருக்கிறது. அது பெரியவர்கள் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்னை போல ஒழுக்கத்தோடும் ஆக்கப்பூர்வமாகவும் நான் சின்சியராக இருந்ததை போலும் என்னுடைய அடுத்த தலைமுறை இல்லை அப்படின்னு. முதல் விஷயம், உங்களுடைய அடுத்த தலைமுறை உங்களைப் போலவே இருக்கும் என்றால் இந்த தேசம் வளராது. முதல்ல நீங்கள் அதை ஒத்துக்கணும்.